மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது வந்து அப்படியே கொடுத்தனா என்ன ஆகும், தட்டை வந்து நிறைய இது கழிச்சு போட்டுருவோம், அதில் இப்போ தோகையை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்டு பகுதி எல்லாத்தையும் விட்டுருவோம். காளான் வந்து இப்போ நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த வைக்கோல் வந்து வைக்கோல் கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மெஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாகவே நாங்கள் ரெடி பண்ணி இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஹெச்பி சாஃப் கட்டர் மினிமம் மாடல், இது வந்து மினி சாஃப் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து 1.5 HP கியர் மாடல் சொல்லுவோம். இது இந்த சாஃப் கட்டர் 1.5 HP. இது வந்து மேனுவல் ஃபீடிங்கு, இதில் வந்து நீங்கள் தான் தட்டை உள்ளே கொடுக்கணும். பட் இது வந்து ஆட்டோ ஃபீடு. இந்த 20 மாடு 15 மாடு வச்சுருக்கோம், எல்லாருமே இந்த மாடலில் அதிகமாக எடுக்கிறாங்க. சாஃப் கட்டர் கம் பல்வரைசர் ஒரே மெஷினில் கட்டிங்கும் பண்ணுற மாதிரி ப்ளஸ் மாவும் அரைச்சிக்கிற மாதிரி. நிறைய ஃபீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 1000 கிலோ அந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளோயர் மாடல் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இந்த 3 HP மோட்டார் அட்டாச்சு. ஓகே, இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1000 கிலோ கட் பண்ணணும். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் இருக்குது. மோட்டர் வேண்டாம், எனக்கு டிராக்டர் வச்சுருக்கேன் சார், அதிலேயே கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது வந்து அப்படியே கொடுத்தோன்னா என்னாகும், தட்டை வந்து நிறைய இது கழிச்சு போட்டுருவோம், அதில் இப்போ தோகையை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்டு பகுதி எல்லாத்தையும் விட்டுரும். ஸோ அப்போ வந்து அந்த இதை வந்து கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மாடு வந்து நல்லா சாப்பிடும். அப்போ இன்னும் வேரியஸ் இது இருந்தால் கூட அதை கூட மெர்ஜ் பண்ணி மொத்தமாக கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றோம். சில இலைகள் சாப்பிடாது, ஆனால் நல்லா பால் தரும். இந்த கோஃபோர் பில்லு மற்ற இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மிஷின் கொடுக்குறோம். இதே நேரத்தில் இப்போ நிறையா வந்து காளான் வந்து இப்போ நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த வைக்கோல் கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மெஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாகவே நாங்கள் ரெடி பண்ணி இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய காளான் ஃபார்மர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்கி அவங்க காளான் வளர்ப்புக்கு அந்த வெஹிக்கோலை கட் பண்ணி அவங்க பேக்கிங் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. இது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யார்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் வெஹிக்கோலுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்பெஷல் வீடியோ தனியாக உங்களுக்கு தரேன் வைக்கோல் இதுக்கு. ஸோ இப்போ சாஃப் கட்டர் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 HP சாஃப் கட்டர் மினிமம் மாடல், இது வந்து மினி சாஃப் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து 1.5 HP இருக்கிறதுல இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் அண்ட் லோயஸ்ட் மாடல். இது ஒரு மணி நேரத்துக்கு 200 கிலோ பில்லை வந்து கட் பண்ணும். சரிங்களா, இப்போ ஒரு 10 மாடு வச்சுருக்கவங்களுக்கு இது போதும், ரொம்ப பெருசாக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 10 மாடு வரைக்கும் வச்சுருக்கவங்களுக்கு இதையே கட் பண்ணி அவங்க மாட்டுக்கு கொடுக்கலாம். இதில் என்ன இதுனா இது வந்து இதோட விலை என்னென்னா 17,000 ரூபா மட்டும்தான். நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம், நம்ம இதுலேயும் டைரெக்டாக கால் பண்ணி நம்ம சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எல்லாமே நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் அதிகபட்சம் டெலிவரி டைமு, உடனே அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து இது வந்து 1.5 HP கியர் மாடல் சொல்லுவோம். இது இந்த சாஃப் கட்டர் 1.5 HP. இது வந்து மேனுவல் ஃபீடிங்கு, இதில் வந்து நீங்கள் தான் தட்டை உள்ளே கொடுக்கணும். பட் இது வந்து ஆட்டோ ஃபீடு. நீங்கள் தட்டை வச்சிட்டிங்கனாலே போதும், உள்ளே இருக்கிற ரோலர் வந்து அதை இழுத்து அதை கட் பண்ணி வெளியே கொடுத்துரும். இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோ கட் பண்ணும். சரிங்களா, இதில் எல்லா டைப் வெரைட்டி பில்லு எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதிகமான கஸ்டமர் வாங்குகிற மிஷினும் இது தான். மேக்ஸிமம் அதை தாண்டி இது அதிகமாக வாங்குறாங்க. இந்த 20 மாடு 15 மாடு வச்சுருக்கோம், எல்லாருமே இந்த மாடலை அதிகமாக எடுக்கிறாங்க. அடுத்த மாடல் வந்து சாஃப் கட்டர் கம் பல்வரைசர் ஒரே மிஷினில் கட்டிங்கும் பண்ணுற மாதிரி ப்ளஸ் மாவும் அரைச்சிக்கிற மாதிரி. இப்போ ஃபீடிங் வந்து ரெண்டுமே தேவை. அடர் தீவனம் ப்ளஸ் வந்து பசுந்தீவனம் ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த தீவனம் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாட்டு தீவனம் இதெல்லாம் போட்டால் கூட எக்ஸஸ்ஸாக வந்து வேறு சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சி அதை மாவை கூட போடும்போது அதிகமான மில்க் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து இது
இதில் வந்து இந்த ட்ரேல வந்து உங்களுக்கு இதை கொடுத்துக்கலாம், சோளம் கம்பு எல்லாத்தையும் இதில் போட்டிங்கன்னா அதை அரைச்சி வெளியே கீழே கொடுத்துரும். இந்த செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தட்டு இதில் கொடுத்துட்டிங்கன்னா இது வழியாக வெளியே வந்துடும். இதில் அவங்க பண்ண வேண்டிய என்ன ஒர்க்கு அப்படின்னா, இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணு பிளேட் இருக்கும், இது வந்து ஃபார் ஒன்லி கட்டிங்க்கு மட்டும். இதை கீழே போட்டிங்கன்னா கீழே வந்து எதுவும் கீழே வராது. இதை கட்டிங் பண்ணுற டைமில் இதை யூஸ் பண்ணணும். அடுத்து இது வந்து ரெண்டு டைப்பு ஜல்லடை, ரெண்டுமே கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அவங்களுக்கு எப்படி தேவைப்படுது, குரணையாக வேணும் இல்லை நல்லா பெரிய குரணையாக வேணும் அப்படின்னா இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிக்குவோங்க. இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டினாங்கன்னா போதும், கிட்டத்தட்ட மாவு மில்லில் இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி மாவு இது மாதிரி வெளியில் வந்துடும். நான் இதை இதில் கிளியராக காட்டுறேன். அதே மிஷின் தான் அந்த வீவ், இந்த வீவில் பாருங்கள் தெரியும். உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வழியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 2 HP மோட்டார் ஆப்ரேட்டட். இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோ வந்து கட்டிங் மட்டும் பண்ணும். கட்டிங் கெப்பாசிட்டி வந்து 500 kg ப்ளஸ் இந்த மாவு வந்து இதில் நீங்கள் பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மூணுமே அதே சேம் வெரைட்டி மிஷின்ஸ் தான், மூணு ஆங்கிளில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 30 மாடுக்கு மேலே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து எங்கள் அவங்கள்ட்ட ஓன் டிராக்டர் இருக்குது. நிறைய ஃபீடு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 1000 கிலோ அந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளோயர் மாடல் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ப்ளோயர் டைப் சாஃப் கட்டர் வந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் 40,000 ரூபாய்க்கு தரோம், சரிங்களா. இதில் 3 HP மோட்டார் அட்டாச்சு, ஓகே. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1000 கிலோ கட் பண்ணும். வேறு இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக செயின் இது கனெக்ஷன் தான். இந்த மிஷின் மோஸ்ட்லி ஒரு பெரிய பிக் ஃபார்மர்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. அவங்களுக்கும் நம்ம சப்ளைக்கு தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் மோட்டர் வேண்டாம், எனக்கு டிராக்டர் வச்சுருக்கேன் சார் அதிலேயே கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய விலை வந்து 40,000 ரூபா. ப்ளஸ் இது வந்து 2-in-1 சாஃப் கட்டரு, இதோடய விலை வந்து 27,000 ரூபா. ப்ளஸ் இந்த மினி சாஃப் கட்டர் வந்து 17,000 சொல்லியிருக்கேன். இந்த 2 HP சாஃப் கட்டர் வந்து 22,000 ரூபா, சரிங்களா. அவங்க கஸ்டமரு காண்டாக்ட் பண்ணி சேல்ஸ் இன்ஜினியர்ட்ட அவங்க பேசிக்கலாம். நிறைய குவான்டிட்டி எடுத்தாங்கன்னா சில டிஸ்கவுண்ட்டும் பாசிபிலிட்டிஸும் இருக்குது கம்பெனியில், அதை நாங்கள் பண்ணித்தரோம். டெய்ரி செக்டாரை ஓரளவுக்கு இப்போ கவர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நிறைய இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரையும் வந்து கவர் பண்ணணும் அவங்களும் கேட்குறாங்க. அதுவும் நம்ம ஆர்&டி பண்ணி எதா பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது நாங்கள் இப்போ ஓனாக வந்து இப்போ ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ இதுலேருந்து ஸ்டார்டிங் இதுலேருந்து வந்துடுறேன். இது வந்து 16 லிட்டர் மேனுவல் ஸ்ப்ரேயர், ஹேண்டிலேயே எப்படி பம்ப் பண்ணி அந்த செடிகளுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு வந்து இந்த ஹேண்டு ஸ்ப்ரேயரு. அடுத்து இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர். இது அப்போ அது வந்து மேனுவல் கையிலே பம்ப் பண்ணுறோம் சார், இல்லை எனக்கு பேட்டரி டைப்பே கொடுத்துருங்க, நான் ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, சைடில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஹேண்டு இது பேட்டரி ஸ்ப்ரேயர் நாங்கள் கொடுத்துட்றோம். சில கஸ்டமர் எனக்கு பேட்டரியும் வேணும் மேனுவலும் வேணும், இன்கேஸ் பேட்டரி ஒர்க் ஆகலை இல்லை பேட்டரி சார்ஜ் போட முடியல அப்படின்னா கூட நான் மேனுவலில் பம்ப் பண்ணி காட்டிக்க பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது 2-in-1 ஆப்ஷனாக மேனுவல் கம் பேட்டரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த மாடலை வந்து கொடுக்குறோம். இதோட விலை வந்து 3000, இதோட விலை வந்து 2500, இதோட விலை வந்து 1200. ஓகே, டைரெக்டாக பார்ட்டிஸ் வந்தாலும் நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம். இந்த இது வந்து ஒரு 2 லிட்டர் ஹேண்ட் ஸ்ப்ரேயரு மாதிரி பம்ப் பண்ணிவிட்டு செடிகளுக்கெல்லாம் பால் இது ஊற்றிக்கலாம். இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு தரோம் நாங்கள். இந்த இது இப்போ நார்மலாக இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கோங்க, வீட்டு செடி தோட்டம் வச்சுருக்கோங்க, சின்ன சின்ன இதுக்கு ப்ளஸ் முருங்கை மரத்துக்கெலாம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க நம்மக்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நியூ டெவலப்மெண்ட்டில் முன்னே கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த வீடர் மிஷின் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், அது கூடிய சீக்கிரம் அதையும் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வானகரம், சென்னையில் வானகரம்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம வெப்சைட்டு இதுலேயும் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் போரூர் வானகரம் இது நியரஸ்ட்டு இது தான். நீங்கள் இப்போ சென்னை இப்போ நியரஸ்ட்டு இப்போ திருப்பதியிலேருந்து ஆந்திரா சைட்லேருந்தும் நம்மக்கிட்ட டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் வரைக்குமே இந்த பெல்ட் ஃபுல்லாகவே நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் கன்னியாகுமரியிலேருந்து கூட ஒரு நாள் நைட்டு வந்துட்டு மார்னிங் வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸு நிறைய பேர் வந்து பார்த்து கூட எடுத்துகிட்டு போங்க, அதுவும் இன்னும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்.
உங்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன டவு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டைரெக்டாக இங்கே வந்து பார்த்து பேசி எடுத்துகிட்டு போகிறதுனா கூட நம்ம அட்ரஸ்க்கு தாராளமாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். நம்ம கம்பெனியோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, வானகரம் கேப்டன் டிவின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரியும். இந்த கேப்டன் டிவிக்கு பேக் சைடில் அப்படியே இருக்குது நம்ம கம்பெனி, நம்பர் 10 ராஜராஜ நகர் எக்ஸ்டென்ஷன், வானகரம், சென்னை. இதுதான் எங்களோடய அட்ரஸ்ஸு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்போ வேணால் விசிட் பண்ணலாம். ஆல்வேஸ் நம்பர் அவைலபிள், ப்ளஸ் நீங்கள் கூகுள் மேப்லேயும் நீங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டும் வரலாம். நான் மோஸ்ட்லி நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பர் கால் பண்ணிங்கன்னா நம்ம பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க எப்படி வரணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களே இங்கே ஓன் டிரான்ஸ்போர்ட்டு நாங்கள் உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து கேபிஎன்லேயோ இல்லை விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ்லேயோ இல்லை ஏகேஆர் பார்சல் சர்வீஸு. ஸோ இது உங்கள் ஊரில் வந்து எது பக்கத்தில் எந்த பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு வந்து நம்பகத்தமாக ஈஸியாக இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸை நீங்கள் சொல்லிட்டா மட்டும் போதும், எங்கள் பர்சனே வந்து அதில் புக் பண்ணி விட்டு உங்களுக்கு ரெசிப்டை வந்து அனுப்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய ஃபில் பண்ணுறதுன்னா, சார் இன்றைக்கி பணம் போட்டோம் இன்னும் எங்களுக்கு வரல, ஈவினிங்கே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சில நேரங்களில் சில ஒர்க் வேலை பார்க்குபவர்கள் வந்து ஏதாவது அவங்க லீவ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு நாள் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதிகபட்சம் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் மெசேஜ் வந்துடும். சில ஏகேஆர் பார்சல் சர்வீஸ், மெட்ரோ சூப்பர் சர்வீஸ்லாம் உங்களுக்கு அதில் அனுப்பிச்சிடுறாங்க. சில கொரியர் நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு அந்த ரெசிப்டை கொடுக்குறாங்க, அதை நாங்கள் திருப்பி ஸ்கேன் பண்ணி அது அடுத்த நாள் காலையில் தான் உங்களுக்கு அதை அனுப்புவோம். அதெல்லாம் நீங்கள் எதுவும் வருத்தம் பட வேண்டியதில்லை. இன்னும் நம்ம பணம் போட்டோமே இன்னும் மெஷின் வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேரத்துலையும் எதுவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எனி டைம் நீங்கள் வந்து அதில் இருக்கிற கஸ்டமர் கேர் ப்ளஸ் நம்ம மெயில் ஐடி visanagro@gmail.com அதுக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். எங்கள் டீம் இமீடியட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. விசன் அக்ரோவுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா, இதனால் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மிஷினை வந்து கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிக குறைந்த விலையில் மிக உயர்ந்த தரத்தில் கொடுக்கணுங்கிறதான் எங்களுடைய உண்மையான நோக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.